ஆதி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்திப்போம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து வருவது இன்றைய ராசி பலன்கள் மற்றும் நல்ல நேரம் எப்படி என்பதை பற்றி பார்ப்போம். சார்வரி வருடம் மார்கழி மாதம் 24 நாள் வெள்ளிக்கிழமை, ஆங்கில மாதம் ஜனவரி மாதம் 8 தேதி 2021, தசமி திதி இரவு 8:24 வரை, பிறகு ஏகாதசி. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். பிற்பகல் 1:16 வரை, பிறகு விசாகம். யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 முதல் 9 வரை. சூரிய உதயம் காலை 6:32. சூரிய அஸ்தமனம் மாலை 5:58. சந்திராஷ்டமம் ரேவதி அஸ்வினி. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய ராசி பலன்கள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு? மேஷம். மேஷராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வேள்வி தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். தன வரவுகள் தொடர்பான செயல்பாடுகளில் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாற்றங்கள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதரவு கிடைக்கும். ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும். பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்கள் செய்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். உறவினருடன் சிறுதூர பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். கடன் தொடர்பான உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பங்கள் மறையும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டும். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாய்ப்புகள் உண்டாகும். மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, எண்ணங்களின் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும். கலைத்துறையில் இருப்பவர்கள் வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள். மாணவர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவதை குறைப்பது நல்லது. வாரிசுகளின் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பயணங்களை மேற்கொள்வீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சிந்தனைகள் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலதாமதம் உண்டாகும். கடகராசி. கடகராசி அன்பர்களே, மூத்த உடன்பிறப்புகளின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் காணப்படும். இணையம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வீடு மற்றும் மனை தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மனதில் இருக்கும் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான தருணங்கள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதரவு கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆசைகள் நிறைவேறும். சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களே, அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுப்பறிகள் குறையும். தொழில் சார்ந்த முயற்சிகளில் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். சிறுதூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இழுப்பறிகள் குறையும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்னேற்றம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆர்வம் அதிகரிக்கும். கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, வாக்கு வன்மையினால் பொருள் லாபம் அடைவீர்கள்.
குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உங்களின் கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபம் மேம்படும். உயர் அதிகாரிகளின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் உண்டாகும். துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, மனதில் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு கிடைக்கும். மற்றவர்களின் மீது கருத்துக்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. தம்பதியர்களுக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறையும். உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் செய்வதன் மூலம் மேன்மை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சிந்தனைகள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேன்மை உண்டாகும். விருச்சிகராசி. விருச்சிகராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வரையும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து கொள்வீர்கள். எந்த ஒரு செயலிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுவதன் மூலம் காரிய வெற்றி அடைய இயலும். வாழ்க்கை பற்றிய புரிதலும் புதிய கண்ணோட்டமும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கருத்து வேறுபாடுகள் மறையும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகளை அறிவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும். தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் திருப்தியான சூழ்நிலைகள் காணப்படும். புதிய துறைகள் பற்றிய தேடல் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். விவசாயம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் அகலும். எதிர்பாராத சில சுப செய்திகளின் மூலம் விரயங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருப்தியான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புத்துணர்ச்சி பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாமதங்கள் அகலும். மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, மாமியார் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் காணப்படும். உற்பத்தி தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். அரசு தொடர்பான பணிகளில் முன்னுரிமை கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பிள்ளைகள் தொழில் சார்ந்த முயற்சிகளில் ஆதரவாக இருப்பார்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேன்மை உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்னுரிமை கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதரவான நாள். கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அறிமுகம் இல்லாத நபர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். அரசு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு புதிய வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். மீனராசி. மீனராசி அன்பர்களே, எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் காலதாமதமாக கிடைக்கும். புதிய முதலீடுகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மற்றவர்களின் பணிகளை சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். நெருக்கமானவரிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். திட்டமிட்ட செயல்கள் நிறைவேற்ற அலைச்சலும் காலதாமதமும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலதாமதம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவாதங்களை தவிர்க்கவும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளை சந்திப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்கள் நோட்டிபிகேஷனுக்கு வரும். நன்றி. வணக்கம். வாழ்க வளம்.